வணக்கம். சற்றுமுன் வெளியான பரபரப்பான தகவல், தமிழகத்தில் இந்த வகையான குடும்ப அட்டைகளுக்கு மட்டுமே மாதம் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த நிபந்தனைகள் எல்லாம் எந்த ரேஷன் கார்டு பூர்த்தி செய்திருக்கோ அந்த ரேஷன் அட்டைக்கு மட்டுமே இனி வரும் மாதங்களில் மாதம் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். அது எந்த வகையான ரேஷன் அட்டைக்கு இல்லை எந்த வகையான ஆட்களுக்கு தாராங்கள் என்பதை நீங்கள் உடனுக்குடன் முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திமுக தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது குடும்ப தலைவிகளுக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திமுக அமோக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. புதிய முதல்வராக MK Stalin அவர்கள் பொறுப்பேற்றார். பொறுப்பேற்றவுடன் முதல் கையெழுத்தாக ஒரு 5 திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது. அந்த 5 திட்டங்களில் பெரும்பாலான திட்டங்கள் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் வழங்கு திட்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதுவும் இல்லை. அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா சோசியல் மீடியாலையும் சரி நிறையாலையும் பார்த்தீங்கன்னா தவறான கருத்துக்கள் பதிவுப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவி ஃபோட்டோ இருந்தால் மட்டும்தான் கொடுக்கப்படும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கண்டிஷனோடு வந்துச்சு. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று தமிழக அரசு தாக்கல் செய்யப்பட்ட தமிழ்நாடு பட்ஜெட் 2021 பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப தலைவிகளுக்கு மாதம் மாதம் வழங்கப்படும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை பற்றி சிறப்பான அறிவிப்பு வெளியாகியிருந்தது. அதில் என்ன அறிவிப்பு வெளியாகியிருந்தால் குடும்ப தலைவி ஃபோட்டோ இருந்தால் மட்டும்தான் கொடுப்பாங்கன்னு இல்லை, தகுதி உடைய அனைத்து ரேஷன் அட்டைகளுக்குமே, நல்லா தெரிஞ்சுக்குங்க, தகுதி உடைய அனைத்து ரேஷன் அட்டைக்குமே வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த தகுதிகள் என்னவென்று சற்று முன் பார்த்தீங்கன்னா அன்அஃபீஷியலாக வெளியில் வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் அறிவிப்பு, குடும்பத்தில் யாரும் அரசு பணியில் இருக்கக்கூடாது. இரண்டாவது, குடும்பத்தில் வருமான வரி செலுத்துவர்கள் யாருமே இருக்கக்கூடாது. மூணாவது பார்த்தீங்கன்னா குடும்ப ஆண்டு வருமானம் 1.5 லட்சத்திற்கும் குறைவாக இருக்க வேண்டும். நான்காவது பார்த்தீங்கன்னா சொத்து மதிப்பு குறிப்பிட்ட அளவிற்கு இருக்க வேண்டும். இந்த 4 கண்டிஷனில் இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அடுத்து மாதம் மாதம் வழங்கப்படும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கிடைக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மறுபடியும் சொல்கிறேன், கேட்டுக்கங்க, குடும்பத்தில் யாருமே அரசு வேலையில் இருக்கக்கூடாது, குடும்ப வருமான வரி பார்த்தீங்கன்னா செலுத்துபவராக இருக்கக்கூடாது, குடும்ப ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சத்துக்கும் குறைவாக இருக்க வேண்டும், சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவிற்கு இருக்க வேண்டும். இது எல்லாம் இருப்பவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என்று சற்று முன் தகவல் வெளியாகியுள்ளது. இதே மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனல் எப்போதும் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.